என்ன பண்ண போற? நேத்தி அடிச்ச காத்துல வடுமாங்காயெல்லாம் மாங்காயெல்லாம் கொட்டி போயிட்டு இப்ப அதை அரிஞ்சு வந்து ஊறுகாய் போட போறேன். வடுமாங்காய் ஊறுகாய் போட போறேன். நிறைய கொட்டி போச்சு. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அடித்த காற்றுல மாங்காய் பூரா அப்படியே, அதாவது மரத்தில் இருந்த மாங்காவில் முக்காசு கொட்டி போயிடுச்சு. எல்லாம் அப்படியே கீழே கொட்டி உதிர்ந்து போயிடுச்சு. இப்போ அந்த மாங்காயை வச்சு தான் வடுமாங்காய் ஊறுகாய் போட போகிறேன். அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி வடுமாங்காய் உங்களுக்கும் கிடைச்சா இது மருந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், சந்தையில் கிடைக்கும். இது மாதிரி கிடைச்சாக்கா நம்ம வடுமாங்காய் வந்து ஊறுகாய் போட்டுக்குன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. மோர் சாதம், தயிர் சாதம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையாவும் சாப்பிடலாம், செரிமானமும் அதிகமாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உமிழ்நீர் உள்ளே போய் சீக்கிரம் செரிமானம் ஆகும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு மாங்காய் கீத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேணும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடலாம். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாப்பிடலாம். இது மாதிரி தான் அறியணும். இப்படி அறிஞ்சு இந்த கொட்டையை நீக்கி விட்டு இது முதல்ல அரிஞ்சு தண்ணியில் போட்டுறணும். இப்படி தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போட்டுட்டோம்னா இதில் உள்ள பால், இந்த அதாவது இந்த ஒரு மாதிரி வாடையாக அடிக்கும் இந்த மாங்காய், இந்த வடுமாங்காய் மாதிரி வாசம் வரும், அதெல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு இந்த கரையத்தி நம்ம வேறு இனத்தை வச்சு உப்பள்ளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குலுக்கி வச்சுருவோம். குலுக்கி வச்சுட்டு அது காய காய நல்ல மணமாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், திங்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் ஊற்று. இந்த மாதிரி கல்லுப்பு தான் வாங்கி போடணும். கல்லுப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவடுக்கலாம் மாங்காய் ஊறுகாய் போட்டாலும் இதுமாதிரி மாவடு ஊறுகாய் போட்டாலும் கல்லுப்பு நீங்களும் இதேமாதிரி பயன்படுத்தி பாருங்கள். நம்மளுக்கு வேணால் காரம் போட்டு அது தனியாக முழுசு முழுசாக அரிஞ்சு போட்டு காரம் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். அவங்கவுங்க விருப்பம் அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி தான் கல்லுப்பு போட்டு நல்லா குளிக்கி அப்படியே நம்ம வச்சிடணும். வச்சிட்டோம்னாக்கா அப்படியே இந்த மாங்காய் இந்த வடுமாங்காய் வந்து அந்த உப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திங்கிறதுக்கு எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம். இது திங்கிறதுனால பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் வந்து மாவு அழுகுதுன்னா அந்த மாங்காயில் உள்ள பால் வந்து நம்ம உடம்புல சார்ந்தால் எந்த கிருமி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆட்டாவெல்லாம் சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்ல, அதனால் வந்து மாவடு வடுவில் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதேமாதிரி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் வைக்கணும்.